வணக்கம். ஏவிகே ஸ்டுடியோ யூடியூப் சேனல நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நான் குலசேகரப்பட்டினம் திரைப்படத்தின் இயக்குனர் ஆழ்வான். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஹீரோ வந்திருக்கிறாரு. அந்த ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நடிகர் கூடலாம் நடிச்சிருக்கிறாரு. தளபதி தலைவரெல்லாம் நடிச்சிருக்காங்க. என்னென்ன படம் நடிச்சிருக்காருன்னு என் மலையால சொல்றத விட அந்த ஹீரோவே சொல்ல போறாரு. அவர் சொல்றத கேளுங்க. இப்போது அனைவருக்கும் வணக்கம். நான் ஃப்ரீம் ஆக்டர் ஜூனியர். என்னோட மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9788079785. சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் வந்து இந்த குலசேகரப்பட்டினம் திரைப்படத்துலேயே நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நடிச்சிருக்கேன். அப்போம்போது உங்களோட நடிப்பை நான் பார்த்தேன். மிக்க சந்தோஷம். நல்லா உங்கள் வாயில் கேட்கறதுக்கு மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. நல்லா எனக்கு நடிச்சு கொடுத்தீங்க. ஓகே சார். நீங்கள் முதல் முதல்ல நடித்த படம் என்ன படம் சார்? நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஃபிலிம் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி குத்தைக்காரன். அதில் வந்து மேலே டான்ஸராக வருவேன். ஓகே. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் அது படத்துக்கு மேலே நடிச்சிட்டேன். சார் நீங்கள் ஹீரோவாக நடிச்சிங்களா சார்? அந்த படத்தை பற்றி நம்ம உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லுங்கள் சார். ரசிகர்கள் சொன்னால் பார்த்தீங்கன்னா டுமின் சொல்லிட்டு ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன். சரிங்க சார். 9 திருடர்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்க. அதில் பெரிய பெரிய நடிகர்லாம் நடிச்சிருக்காங்க. ஆமாம் சார். அதில் யார் கூட நடிச்சிங்க? அதில் உங்களுக்கு அனுபவம் இல்லை. அனுபவம் பார்த்தீங்கன்னா ஒய்ஜி மகன் சார் இருக்காங்க, நிரல் ரேஜ் சார் இருக்காங்க, சிங்கப்புலி சார் இருக்காங்க, அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதில். இப்போ நீங்கள் சமயமாக ஒரு பெரிய நடிகரோட நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா சார்? அந்த படம் பேர் என்ன? வந்து விஜய் சேர்பதி கூட சார் நடிச்சிட்டு இருக்கேன். அதை எல்லாமே முடிஞ்சது. படம் யூஸ்ஃபுல்லாக வெயிட்டிங்கில் இருக்காது. சரிங்க சார். இப்போ தளபதி கூட நீங்கள் நடிச்சிங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் சார். ஆமாம் சார். எப்படி உங்கள்கிட்ட அவர் கூட வந்து ஒரு படம் வாய்ப்பு கிடைச்சது? அந்த படம் முடிய ரேஞ்சில் நான் போய் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன். ஒரு சாங்கில் போட்டலாம் அப்படின்றாங்க. அந்த சாங்கில் நடிக்க வச்சுட்டாங்க சார். என்ன சாங் சார்? சொன்னால் ரசிகர்கள் பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்ன சொல்வேணுங்க பாடுமாங்க ஓதுறங்க அந்த சாங்கெலாம் நடிச்சிருக்கேன். விஜய் சார் பக்கத்தில் ஆடுவோம் பாரு. சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ அண்ணன் தலை அஜித் கூட நடிச்சு அவர் கூட வந்து ரெண்டு படம் நடிச்சிருக்கேன். ரெட்டு சிட்டிசன். சிட்டிசன் எந்த சார் எந்த சீனில் வருவீங்க சார்? சொன்னீங்கன்னா பார்ப்பாங்க. வந்து அத்திபதி கிராமம் வரும்பாருங்க. ஓகே. கிராமம் ஃபுல்லாகவே வருவேன். ஓகே. கிராமம் ஃபுல்லாக வருவீங்க சார். அதில் உங்கள் டைலாக் இருந்தால் சொல்லுங்கள். என்னோட ஃபஸ்ட்டு டைலாக் பார்த்தீங்கன்னா ஏழு என்னில் பண்ணல கொட்ட மலையில் இப்படி ஏக்க வலை கொடுக்கல வாழை போல அப்படின்னு ஃபஸ்ட்டு டைலாக். யார்கிட்ட சார் இந்த டைலாக் சார் பேசுங்க? வந்து நம்ம கொட்டுற ஒரு ஷாட்டில் வந்து ஒரு மலை வரும், மனு கொடுக்க போகிறப்போ இந்த டைலாக் பேசுவோம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு சினிமா சார் எப்படி நான் வந்தது அதை சொல்லுங்கள் நம்ம ரசிகர்களுக்கு. நான் வந்து சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர் ஒரு ரசிகர். ஓகே. அவர் வந்து எல்லா படமும் பார்த்துருக்கார். சூப்பர், சூப்பர். ஏன்னா வந்து அவரை மாதிரி இந்த திரையுலகத்தில் யாரும் கிடையாது. சூப்பர். அந்த காலத்தில் எம்ஜிஆர் எடுத்துங்க, சிவாஜி எடுத்துங்க, ரஜினி எடுத்துங்க, கமல் எடுத்துங்க, அஜித் எடுத்துங்க, விஜய் எடுத்துங்க, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸு தொட்டு தான் நடிப்பாங்க. எங்கள் குருநாதர் மட்டும் தொடாமே நடிப்பாங்க. சூப்பர். அவங்க தான் ஒரு நடிகரன்னு நான் ஒத்துக்கலாம், ஒரு டைரக்டர்னு இருக்கலாம். சரிண்ணே. இப்போ டிஆர் சார் வந்து பிடிக்காதவங்க தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் யாரும் இல்லை. தலை தளபதி கூட எல்லோரும் கூட நடிச்சிட்டிங்க சார். அடுத்து வந்து நம்ம இந்த சார் கூட நடிக்க போகிறேன். சரணஸ்டோர் ஓனர் அவர் கூட நடிக்க போகிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலன்னு கேள்விப்பட்டேன். ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? இன்னும் நீங்கள் கேட்காம நினச்சிங்கன்னு பார்த்தா நீங்கள் கேட்டுட்டிங்களா? ஆமாம் சார். உங்கள் கல்யாணத்தை எனக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை சார். நானும் எத்தனையோ பொண்ணுங்களை வள விரிக்கிறேன் சார், யாரும் எனக்கு கூடி வர மாட்டுறாங்க. ஓகே. ஏ நல்ல பொண்ணு தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் எவ்வளோ நல்ல பொண்ணு, சூப்பர் பொண்ணுலாம் இருக்கா சார்? ஏதாவது ஒரு பொண்ணு நாக்க தேடுற மாதிரி பொண்ணு கிடைக்க மாட்டாங்க சார். சரிங்க சார். உடனே கேட்டுடக்கூடாது. நீங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது அஸ்வின் திரிச்சா நயன் தார நம்பிதா செய்யலாம் மீனா குஷ்பு ரேகா அந்த மாதிரி கேட்டுடக்கூடாது. எனக்குன்னு தகுந்த மாதிரி கண்டிப்பாக இந்த உலகத்தில் பொண்ணு கிடைப்பாங்க. வேண்டுகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு 2022 லாஸ்ட்டு இல்லைன்னா 2023 உங்களுக்கு கல்யாணம் ஆகும். ஆகணும்னு
என்னுடைய முழு மனசாக நான் சாமியை வேண்டி. ரொம்ப நன்றி சார், உங்கள் வார்த்தை படிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நேரர்களுக்கும் வணக்கங்கள். அண்ணன் யாருன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பார், ஒரு ஜூனியர் டிஆர் நடிகர். இவரை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச வீட்லேயோ இல்லை உங்கள் சொந்தக்கார வீட்லேயோ உங்களுக்கு சொந்தத்துலேயோ ஏதாச்சும் ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணாக இருந்தால் இவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி, இவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா இவருக்கு இவருடைய ஃபோன் நம்பர், ஆனால் உங்கள் ஃபோன் நம்பரை சொல்லுங்கண்ணா. 9788079785. ஆமாம், இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. நானும் பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அண்ணனுக்கு. அதாவது ரெண்டு மூணு பொண்ணு காட்டினேன், அவர் மனசுக்கு செட்டாகலை. உங்களால் ஒரு ஏழை பொண்ணோ கொஞ்சம் கஷ்டப்படுற பொண்ணாக இருந்தாலும் அண்ணன் கெட்டிக்கிறேன்ருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு கிடச்சிச்சுன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்கள், அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம்.